ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மாஸ்டர் பிரகன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம். அதாவது குழந்தை பாக்கிய கொடுப்பனையில் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்தாம் பாவ கொடுப்பனையை பத்தி பார்த்தோம். ஐந்தாம் பாவம் எப்படிப்பட்ட பாவ கிரக காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இந்த குழந்தை பாக்கியத்துல தாமதம் ஏற்படும் அப்படின்ற விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி போட்டோம். அதை வந்து பாக்காதவங்க போய் பாத்துங்க, ஆஸ்ட்ரோ பார்க்கன் பிளேஸ்ல இருக்கு. இன்னைக்கு அதன் வரிசையில இந்த குழந்தை பாக்கிய கொடுப்பனை என்ற விஷயத்துல அதாவது புத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பாவ கிரக தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துறாரு, இது சார்ந்த விஷயம் நாங்க பார்க்க போறோம். இது அதனால ரொம்ப முக்கியமான பதிவு, ஆனா ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது நம்மளுடைய உடம்பே வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்தின் ஆற்றல்களால் உருவானதுதான். நம்மளுடைய தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து அந்த உறுப்புகளும் அந்த உறுப்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நவகிரகத்தின் ஆற்றல்களால் உருவானதுதான். அந்த ஆற்றல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆற்றல்கள் வந்து சரியான விகிதத்தில் இருக்கும்போது நம்ம உடல்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனா ஒரு சில ஆற்றல்கள் அதிகமாகும் போதோ, அதாவது தேவைக்கு அதிகமான இருக்கும் போதோ அல்ல தேவைக்கு குறைவாக இருக்கும் போதோ நம்ம உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் என்பது ஏற்படுத்துது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவகிரகங்கள் வந்து என்னென்ன உறுப்புகள்ல நம்ம உடல்ல ஆளுமை செய்யுது என்ற விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த சூரிய பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் என்ற கிரகம் வந்து உடல் ஆத்ம காரகன் என்ற விஷயம் சொல்லுவாங்க. நமக்கு மன வலிமையை தரக்கூடிய ஒரு கிரகம் என்பது சூரிய பகவான் தான். மேலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள், அதுக்கப்புறம் மூளை, இது போன்ற விஷயங்கள்லாம் சூரியனின் காரகத்துல வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மனோகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ஆளுமை செய்யறாரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதை ஆளுமை செய்யக்கூடியவர் அவர் தான். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை ஆளுமை செய்யக்கூடிய அவர் தான். அதுக்கப்புறம் நம்ம உடல்ல இருக்கிற வெளியில் நம்ம வெளிப்புற தோற்றம் இருக்குல்ல அந்த உடல் அமைப்பு, அதுவும் வந்து சந்திரன் என்ற கிரகம் தான் ஆளுமை செய்யுது. அடுத்து வந்து செவ்வாய் என்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகளையும் தசை நாரையும் நம்ம உடம்புல ஸ்டாமினா என்ற விஷயம் இருக்கணும்னா அது செவ்வாய் நல்ல அமைப்புல இருக்கணும். இதெல்லாம் வந்து செவ்வாய் என்ற கிரகம் ஆளுமை செய்யுது. அந்த வரிசையில வந்து ராகு என்ற கிரகம் அந்த சுவாசம், அதை பிரீத் பண்றோம்ல அந்த சுவாசத்தை ஆளுமை செய்யக்கூடிய விஷயம் வந்து ராகு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி. சனி வந்து உடல்ல வந்து தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சனி என்ற கிரகம் தான் ஆளுமை செய்யுது. சனி கெட்டு இருந்தா அதனால தோல் சம்பந்தப்பட்ட டிசீஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப சனி வந்து தோல் சம்பந்தப்பட்ட விஷயமும் இடுக்கு அந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து சனி என்ற கிரகம் தான் ஆளுமை செய்யுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் என்ற கிரகம் வந்து அந்த நரம்பு மண்டலத்தை வந்து ஆளுமை செய்யக்கூடிய விஷயம். ஆனால் தான் புதன் கெட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு தன்மை வரக்கூடிய அமைப்பு என்பது வந்துருது. இதெல்லாம் வந்து புதன் வந்து கெடும் பட்சத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேது என்பது உடலில் இருக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாமே வந்து கேதுவின் தன்மை கொண்ட ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுக்கரன். அதனால தான் சுக்கரன் கெடும் பட்சத்தில் டீஹைட்ரேஷன் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உடல் எந்த பகுதிகளை வந்து மற்றும் எந்த விஷயங்கள் ஆளுமை செய்யறாரு வந்து பாத்தீங்கன்னா அதாவது தாது பொருட்கள் மற்றும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து குரு பகவான் ஆளுமை செய்யறாரு. அதனாலதான் இந்த தாது மற்றும் இந்த தாது சத்து மற்றும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பாதிக்கப்படும் போது அந்த குழந்தை பிறப்புல ஒரு சில பாதிப்பு என்பது ஏற்படுது. ஏன்னா தாதுன்றது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அந்த அந்த வீரியத்தன்மைக்கு, அந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய வீரியத்தன்மைக்கு தாது சத்து என்பது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அப்ப அந்த தாது என்ற விஷயத்தை ஆளுமை செய்யக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கெட்டிருக்கும் பட்சத்துல அந்த உயிரணுக்களின் வீரியத்தன்மையோ அல்லது உயிரணுக்களை அந்த அதாவது அந்த ஸ்பெர்ம் கவுன்ஸ் வந்து கம்மியா இருக்கக்கூடிய விஷயமா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருது. அதனால்தான் குரு பகவான் வந்து புத்திர காரகன் என்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. அப்ப எதற்காக குரு பகவான் புத்திர காரகன் என்ற விஷயம் சொல்லப்படுதுன்றது லாஜிக்கலா இங்க வந்து வந்துருச்சு. அப்ப இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட பாவகிரக காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இந்த குழந்தை பிறப்ப தாமதம் படுத்துகிறார் என்ற விஷயத்தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகள் இருந்தாருன்னா அந்த குழந்தை பிறப்பு கரு உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ராப்ளம் தருவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 12 ராசிகளையும் 4 பூதங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த 4 பூதங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 பூதங்கள் வந்து உயிர்த்தன்மை அல்லது மலட்டுத்தன்மை அதிகமாக கொண்டிய பூதங்களாக கருதப்படுகிறது. அதாவது நெருப்பு மற்றும் காற்று ராசிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உயிர்த்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய ராசிகளாக கருதப்படுது. மிச்சம் இருக்கக்கூடிய நீர் மற்றும் நிலம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உயிர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளாக கருதப்படுது. இப்ப நெருப்பு மற்றும் அந்த காற்று தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷம், சிம்மம், தனுசு, அதுக்கப்புறம் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகள்லாம் வந்து உயிர்த்தன்மையற்ற மலட்டு ராசிகளாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இது இந்த 6 ராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நெருப்பு மற்றும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. அப்ப இந்த 6 ராசிகள்ல மேலே சொன்ன நான் 6 ராசிகளை வந்து குரு பகவான் இருக்கும்போது நீங்க பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது கரு உற்பத்தியில் ஒரு சில ப்ராப்ளம் வந்து அடிப்படையாக கொடுத்துரும். அதாவது ஒன்னு குழந்தை பிறப்பு அந்த கரு உற்பத்தி ஆகுவதற்கு
ஏதாவது தடை தாமதத்தை ஏற்படுத்தும், இல்லனா அந்த குழந்தை பிறப்பு ஏற்பட்ட பிறகு குழந்தை வந்து பிறந்து விட்ட பிறகு குழந்தைக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் என்பது ஏதாவது ஒரு சில பிரச்சனை என்பது குழந்தைக்கு என்பது இருக்கும். இது வந்து அந்த ராசிகள குரு பகவான் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து கொடுக்குது. ஆனா இதை வைத்து முழுமையாக தீர்மானிக்க கூடாது. எப்படிப்பட்ட கிரகங்கள்ல வந்து தொடர்பு கொண்டிருக்கு, எப்படிப்பட்ட பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கு, அடுத்த கட்ட விஷயம் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, குரு பகவான் தான் இந்த நட்சத்திரம் நம்ம கேபி ஸ்டெல்லா அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில பாக்குறோம். இதுல பார்க்கும்போது தான் இந்த விஷயம் கரெக்டா வரும். குரு பகவான் தான் இந்த நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக என்னென்ன கிரகத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறார், இது அடிப்படையாக வைத்து இன்னும் இந்த புத்திரம் சம்பந்தப்பட்ட அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஏன் தாமதப்படுத்துறா, இந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டறிய முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல குரு பகவான் தான் இந்த நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகத்தோட அந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கும்போது, இந்த சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு கிரகம், உஷ்ணத்தை அதிகமாக கக்கக்கூடிய கிரகங்கள். அப்ப இந்த இடத்துல இந்த குரு என்ற கிரகம் இந்த ரெண்டு கிரகத்தோட நட்சத்திரம் குணநட்சத்திரம் மூலமாக தொடர்பு இருக்கும் பட்சத்துல என்ன ஆகுனா, ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்துல அபாஷன் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்குது. அந்த ஹீட்ன்றதுனால அந்த அபாஷன் என்பது அடிக்கடி ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன். நிறைய பேருக்கு பார்த்திருப்பீங்க, ரெண்டு நாலு அஞ்சு இது போல பல எண்ணிக்கையில வந்து அபாஷன் என்பது ஏற்பட்டுருக்கிற விஷயம் சொல்லுவாங்க. அதனால இப்ப சூரியன் மற்றும் செவ்வாயோட தொடர்பு குரு பகவான் இருக்கக்கூடாது விஷயம் நம்ம பார்த்துப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த குரு என்ற கிரகம் நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக கேது என்ற கிரகத்தோட தொடர்பு வரும்போது என்ன ஆகுதுன்னா, கேது என்பதுதான் அமிலத்துக்கு காரகத்துவன் அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்தோம். அதுக்கு குறிப்பிட்டு இந்த உயிரணுக்கள் அதாவது ஸ்பெர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிடு, இந்த அமினோ ஆசிட் இது போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அந்த விஷயம் அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த அமிலம் வந்து குறிக்கக்கூடியது கேது. இந்த கேது வந்து இந்த புத்திரகாரகன் குரு பகவானோட தொடர்பு பெரும்பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த சிட்ரிக் ஆசிட் அமினோ ஆசிட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை ஆகி அதாவது லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்ற விஷயம் அதாவது உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு அப்படின்ற விஷயம் தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அதனால கேதுவின் தொடர்பும் குரு பகவானுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இல்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து பல்வேறு தரப்பட்ட நம்ம வந்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் கரெக்டாக இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தை பாக்கியம் தாமதமாக யாரா இருக்கலாம் அவதோ அவங்க ஜாதகத்தை பூர்த்தி பார்க்கும் பட்சத்துல இது வெறும் வாய் வழியாக மட்டும் சொல்லப்படுது, அனுபவ ரீதியாக நமக்கு கண்டறியப்பட்ட உண்மை இது எல்லாமே. மேலும் வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பாக இந்த குரு பகவான் தான் இந்த நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக ராகு மற்றும் சனி தொடர்பு பெறும் பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ராகு சனி வந்து பாத்தீங்கன்னா உயிர்த்தன்மை சற்று குறைவாக இருக்கக்கூடிய கிரகங்கள், மலட்டு கிரகங்கள் என்று சொல்ல விஷயம் சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அப்ப குரு பகவான் ராகு கேதோட நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக தொடர்பு பெறும் பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஆணினுடைய உயிரணுவும் பெண்ணினுடைய அந்த கருமுட்டையும் அந்த ஒன்றிணையக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துது அப்படின்னு விஷயம் சொல்லப்படுறதுனால ராகு மற்றும் சனி என்ற கிரக காம்பினேஷன் இந்த குரு பகவான் பெறக்கூடாது. அதனால இது ரொம்ப ஒரு முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முதலாவதாக நம்ம வந்து ராசிகளை வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கிரகங்கள்லாம் குறிப்பா தொடர்பு கொள்ளக்கூடாது விஷயம் நம்ம பார்த்தோம். தொடர்பு கொள்ளுச்சுன்னா ஏன்னா தாமதமாகன்ற ரீசன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவங்களை பார்க்க போறோம். இந்த பாவங்கள் தான் ரொம்ப பிரதானமான விஷயம். இதை வச்சுதான் இறுதியாக இந்த குழந்தை பிறப்பு ஏன் இந்த அளவுக்கு தாமதமாகுதுன்ற விஷயத்தை வந்து தீர்மானிக்க முடியும். அதுல முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா, குரு பகவான் தான் இந்த நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக மேலே சொன்ன ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் இந்த கிரக காம்பினேஷன் எடுத்துக்கலாம், அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக குரு பகவான் தொடர்புகள் வந்து ரெண்டு எட்டு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு எட்டு என்பது மூணு ஒன்பது என்பது எப்போதுமே அந்த அமிலத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாவ அடிய அடிப்படையில் வந்து பிரிக்கும் போது அந்த மூன்று ஒன்பதுக்கு பன்னெண்டாம் பாவமா அந்த ரெண்டு எட்டு வந்துடும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அந்த அமிலத்தன்மையின் குறைபாட்டின் காரணமாக அந்த உயிரணுக்கள்ல வீரியத்தன்மை குறைவு ஏற்பட்டு புத்திரபாக்கியத்தை தாமதப்படுத்துது. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குரு பகவான் தான் இந்த நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக நான்கு பத்து இது போன்ற பாவங்கள் தொடர்பு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஐந்து பதினொன்று என்பது அந்த உயிரணுக்களின் உரையிடம் உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய விஷயம், சரி விகிதத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த ஐந்து பதினொன்னுக்கு பன்னிரெண்டாம் பாவமாக இந்த நான்கு பத்து வரதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த உயிரணுக்கள் குறைபாடு அதாவது லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்ற விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தது. இதன் மூலமாகவும் அந்த சைல்டு பெர்த் கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தது. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட பாவங்கள்லாம் இந்த குரு பகவான் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குரு பகவான் தான் இந்த நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக மேலே சொன்ன ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் இது போன்ற கிரக காம்பினேஷன் இருந்து தொடர்புகள் நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இது போன்ற பாவங்கள் வந்து அசுப பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, லெஸ் ஃபியூஷன் பவர் அதாவது அந்த உயிரணுக்கள் ஆணினுடைய அந்த உயிரணுவும் அந்த பெண்ணுடைய கருமுட்டையும் இணையக்கூடிய அந்த தன்மையில் வலு இழந்து விடுகிறது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. அப்ப இப்படிப்பட்ட மேலே சொன்ன இந்த பாவ தொடர்புகள் வந்து குரு பகவான் பெறக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரியுது. இறுதியாக அப்ப நம்ம குரு பகவான் எப்படிப்பட்ட
ஒரு கெட்ட விஷயங்களை தொடர்பு பெறும்போது இந்த புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த தாமத்தை ஏற்படுத்தலான்ற விஷயம் நம்ம பார்த்தாச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு இருக்குதா இல்லையான்றத தீர்மானிக்கக்கூடிய விஷயத்துல இந்த குரு பாவனை மட்டும் பார்க்க கூடாது. நான் முன்னாடி சொன்ன ஒரு பதிவுல சொன்னேன், அந்த ஐந்தாம் பாவம் கொடுப்பனைன்றதும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதுக்கப்புறம் குரு பாவன் கொடுப்பனையும் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து லக்ன பாவம், லக்ன பாவம் தான் ஒருத்தவருக்கு அதாவது அந்த கரு உற்பத்தி ஆன பிறகு நம்ம வந்து ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும். அதான் வந்து உயிரணுக்களின் உறையிடம் என்பது ஐந்தாம் பாவம். ஆனா அந்த கரு உற்பத்தி ஒருத்தர் ஆகலாம்னு வச்சுங்க, அப்ப லக்ன பாவம் தான் அவருக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தன்மை என்பது அந்த கொடுப்பனை என்பது அவருக்கு இருக்குதா இல்லையான்றது லக்ன பாவத்தின் தொடர்புல வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒண்ணு சூட்சமான விஷயங்கள். லக்ன பாவத்தின் தொடர்பை வைத்து ஒரு கரு உற்பத்தி ஆவதற்கு முன்பு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கோம் லக்ன பாவம் என்பது. அப்ப லக்ன பாவம் முக்கியம். அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் என்பது இறைவன் அனுக்கிரகம் ஸ்தானம் என்ற விஷயம் தான் சொல்லுவோம். அந்த இறைவனின் அனுக்கிரகம் நமக்கு இருக்குதா, அந்த தம்பதியருக்கு இருக்கா, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பாக்கியஸ்தானத்தை வச்சு வரணும். இது போல பல்வேறு விதமான விஷயங்களை வச்சுதான் இந்த குழந்தை பிறப்பு ஒரு இருக்குதா இல்லையான்றதை நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். மேலும் குழந்தை பிறப்பு என்பது இருவர் சார்ந்த விஷயம். ரெண்டு பேர் ஜாதியும் பூர்த்தி பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒரு டைம்ல கரெக்டா இருக்கும், ஆனா அந்த டைம்ல வந்து இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கும் பட்சத்துல அந்த விஷயம் வந்து கரெக்டா ஒரு ரிசல்ட் என்பது கொடுக்கும். நம்ம ரெண்டு பேர் ஜாதியும் பூர்த்தி பார்த்து எந்த டைம்ல அவங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குன்றது நம்ம சொல்லும் பட்சத்துல கரெக்டா என்பது வரும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆலோசனை, நியூமராலஜி, ஜெம் ஸ்டோனு, குலதெய்வம் கண்டுபிடிக்கணும், இது சார்ந்த எதுவான விஷயமா இருந்தாலும் என்னுடைய ஆலோசனை தேவைப்படும் போது என்னுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா எனக்குனா தகுந்த ஆலோசனை வழங்கப்படும். மேலும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஆஸ்ட்ரோ பர்க்கன் பேஸ்ட் இருக்கு, அந்த பேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமா நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் முக்கியமா நல்ல ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். வேலை, தொழில், பணம் சம்பந்தப்பட்ட விதத்தில், குழந்தை பாக்கியம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை இது போய் எண்ணற்ற விஷயம் என்பது போட்டிருக்கேன். அதனால வந்து அதில் போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துங்க. நம்ம வந்து கேபி அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து எடுத்துருக்கோம், கேபி ஸ்டைல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து எடுத்துருக்கோம். அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து விவரங்களுக்கு இதே நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து இது சார்ந்த எல்லா ஒரு தெளிவான ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து சொல்லப்படும் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இப்போது உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.